ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 28 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 49:28. அவருடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான், அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை என்ன செய்தான், ஆசீர்வதித்தான். யாக்கோபு தன் அந்திம காலத்தில் தன் பிள்ளைகளை வரவழைத்து அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை முதலாவது வசனத்தில் இருக்கிறது. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். இப்படி சொன்னான், கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி 28 வசனத்துக்கு வரும்போது அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை அவனவனுக்கு சொல்லி என்ன செய்தானா, ஆசீர்வதித்தான். நான் இதில் ஒரு கோத்திரத்தை மட்டும் இன்றைக்கு உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். வாசிப்போம் 49:5-7 வசனங்கள். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள், என் ஆத்மாவே அவருடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே, அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே, உக்கிரமானவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது, யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும். இது ஆசீர்வாதமா என்னன்னு சொல்ல 28 வசனத்தில் சொல்லிட்டார், அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை அவனவனுக்கு சொல்லி ஆசீர்வதித்தான். ஆனால் அந்த லேவியும் சிமியோனையும் பார்த்து யாக்கோபு சொன்னதான வார்த்தை, அவர்கள் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள், மாத்திரமல்ல உக்கிரமானவர்கள் கோபமும் கொடுமையானவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது, அவர்கள் யாக்கோபிலே பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்கள் எப்படி என்ன ஆவார்களாம், சிதறவும் பண்ணுவேன் என்று சொன்னார். லேவிக்கு சொன்ன ஆசீர்வாதம் இதுதான். ஆனால் தகப்பன் இந்த ஆசீர்வாதத்தை சொன்னாலும் ஊழியக்காரன் சொல்லுகிற ஆசீர்வாதத்தை நாம் சற்று கவனிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 33 வாசிப்போமா. முதல் வசனத்தை, தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதில் லேவி கோத்திரத்தை மோசே ஆசீர்வதித்த விதத்தை தான் உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 8 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லேவியை குறித்து, நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்திலே வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக. பாருங்க, முதல் ஆசீர்வாதம் மோசே லேவி கோத்திரத்துக்கு சொல்லுகிறார், தும்மீம் ஊரீம் என்பவைகள் உன் வசத்தில் என்ன செய்வதாக, இருப்பதாக. அடுத்தது சொல்லும்போது சொல்கிறான், தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பது. யார் வசம்? யார் தன் தகப்பனையும் தாயையும் அவன் தள்ளி வைத்தானோ அவன் வசமாய் இந்த ஊரையும்
தும்மீம் என்பவைகள் இருப்பதாக என்று சொல்கிறது. அடுத்த வசனத்தை பாருங்கள், ஏன் அப்படி சொல்கிறார், அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை என்ன செய்கிறவர்கள், காக்கிறவர்கள். நான் சொல்கிற வருகிற ஒரே ஒரு வார்த்தை, அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்தவர்கள், கை கொண்டவர்கள். இது எங்கே இருக்கிறது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 வாசிக்கும் போது மோசே இவ்விதமாய் சொல்லுகிற கேட்கிறார், பாளையத்தின் வாசலிலே நின்று கொண்டு கர்த்தருடைய பட்சத்திலே இருக்கிறவன் யார், உடனடியாய் லேவி கடந்து வந்தான். லேவி கடந்து வந்து தன் சகோதரனையோ தன் தகப்பனையோ தன் தாயையோ யாரையும் பாராதபடிக்கு பட்டயத்தை எடுத்து என்ன செய்தார்கள், கொன்று போட்டது நமக்கு நன்றாய் தெரியும். காரணம், மோசே மலையின் மேல் ஏறி 40 ஜனங்கள் எல்லாரும் கேட்டார்கள், நமக்கு முன் செல்லும் தெய்வத்தை உண்டு பண்ண வேண்டும். காரணம், மலைக்கு ஏறி போன மோசேக்கு என்ன சம்பவித்ததோ தெரியாது, ஆகையினால் நமக்கு முன் செல்லும் தெய்வத்தை என்ன செய்ய வேண்டும், உண்டாக்க வேண்டும். ஆரோன் மிகுந்த இறுக்கி பிடித்து விட்டால் எல்லாரும், உடனே ஆரோன் நீங்கள் உங்கள் காதணி எல்லாம் கொண்டு வாங்க, பொன்னாபரணங்களை கொண்டு வந்தான். பொற்கருவினாலே அவன் சிலையை உண்டாக்கி ஒரு கன்று குட்டியை அவர்களுக்கு முன்பதாக நிறுத்தி, இதுதான் உங்களை நடத்துகிற தெய்வம். மோசே மேலே இருந்து கடந்து வருகிறான், அவன் யோசுவாவோடு சொல்கிறான், இது ஜெயத்துணியும் அல்ல, அபத்தமான சத்துவம் அல்ல. அங்கே கீழே இறங்கி வந்த உடனே கையிலிருந்த கற்பலகையை உடைத்து போட்டது நமக்கு தெரியும். கேட்ட ஒரே ஒரு கேள்வி, கர்த்தரின் பட்சத்தில் நிற்பது, லேவி கோத்திரத்தால் தான் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தார்கள். எல்லாரையும் வெட்டி போடுங்கள் என்று சொல்லார். அன்றைக்கு ஏறக்குறைய 3000 பேர் கொண்டு போடப்பட்டதன் கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். இந்த அருமையான நாளிலே நான் சொல்கிற காரியம், லேவி கோத்திரத்தார் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு ஒரே ஒரு காரணம், அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்தவர்கள், கை கொண்டவர்கள். அதனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லும் போது இந்த நாளில் நான் உங்களோடு சொல்லி நிறைவு செய்கிற 10-11 வசனங்களை பாருங்கள். அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உம்முடைய சன்னிதானத்தில் தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். அவர்களுக்குரிய ஊழியத்தின் காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று, அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை போதிப்பார்கள். இரண்டாவது, அவர்கள் சர்வாங்க தகன பலி செலுத்துவார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான். ஆகையால் தான் காலையில் வசனத்தை கை கொண்டவர்களுக்குத்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. அதை மட்டும் நான் சொல்லி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யார் கர்த்தருடைய வசனத்தை உண்மையாய் கை கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு கர்த்தர் போதிக்கிற ஊழியத்தை தருகிறார். ரெண்டாவது, விண்ணப்பம் செய்யும்படியான கிருபையை தருகிறார். மூன்றாவது, பாவ நிவாரணம் செய்யும்படியான கிருபையையும் கர்த்தர் தருகிறவராய் காணப்படுகிறார். நான்காவது காரியம், 11 வசனத்தை பாருங்கள். அவன் மோசே ஜெபிக்கிறான், கர்த்தாவே நீர் அவன் சம்பத்தை என்ன செய்யும், ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் கர்த்தர் அவன் சம்பத்தை என்ன செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். கொஞ்சம் தாங்க இந்த கொரோனா நாட்களில் கேள்விப்பட்ட செய்திகள் எல்லாம் சொன்ன நேரம் கடந்து போய்விடும். ஒரு போதகர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் விதமாய் சொன்னார், இந்த கொரோனா நாட்களில் நான் எங்கேயும் ஊழியத்துக்கு போக முடியல, யாரையும் சந்திக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, வருமானமும் இல்லை. ஆயினால் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சு ஒரு இட்லியும் தோசையும் பரோட்டாவும் வித்துட்ருக்கேன். யோசித்து பாருங்க. ஒருத்தர் சொன்னார், நான் ஆட்டோ ஓட்டுறேன் பாஸ்டர், ஏ எத்தனை நாள் பட்டினி இருக்க முடியும், கத்தர் ஒன்றும் கொடுக்கல பாஸ்டர். ஆனால் நான் சொல்வேன், தைரியமாய்
நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்னை தாழ்த்தி சொல்லுவேன், கர்த்தர் ஒரு நாள் கூட எங்களை பட்டினியாக இருக்கவில்லை. ஏறக்குறைய அநேக ஊழியர்களுக்கு, அநேக விசுவாச குடும்பங்களுக்கு, எங்களுடைய சபையில் மட்டும் ஒரு 25 குடும்பங்களுக்கு நாங்கள் போஷிக்கும்படியாய் அரிசி, பருப்பு, மளிகை சாமான்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை போஷிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய ரெண்டு முறையும். அதே போல் மற்றும் மறுபடியும் நாங்கள் செய்தோம், ஊழியர்களுக்கும் கொடுத்தோம். ஏன் இதை சொல்லுகிறேன், பெருமைக்காய் சொல்லவில்லை. நான் வீட்டில் சொல்லிட்டேன், நமக்கு கிடைக்கிற தசவமாகத்தை தவிர மற்ற எது கர்த்தர் கொடுத்தாலும் அது யாருக்கு தான், ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தான். யாருன்னே தெரியல, நான் காரில் போய் கொண்டிருந்தேன், ஒரு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எங்களுக்கு அனுப்ப முடியுமா? சரி அனுப்புகிறேன். அவரை கொடுத்தது எவ்வளோ தெரியுங்களா, 25,000 ரூபா கொடுத்தாங்க. 25,000 ரூபா நான் அதில் கொண்டு கத்துடைய ஊழியத்திற்கு கொடுத்தேன். மறுபடியும் இன்னொருத்தர் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க. ஏன்ப்பா பிரதர் என்னை அனுப்புங்க பாஸ்டர், 10,000 ரூபா அனுப்பிச்சாங்க. இப்படி என் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் சேர பாஸ்டர் சொன்னது போல் சேர கத்தர் உதவி செய்தார், எல்லாவற்றையும் கொடுத்தோம். எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். இந்த கொரோனா நாளில் தாங்க இந்த தரையே போட்டோம், அதற்கு கத்தர் உதவி செய்ய எத்தனையோ பொருட்கள் வாங்கின எல்லாருக்கும் கத்தர். ஆனால் வேற மற்றவர்கள் கொடுத்த பணத்தில் இல்லை, தசமம் பாக மனத்திலேயே. அருமையான கத்தருடைய ஊழியக்காரரை, கத்தர் நம்முடைய சம்பத்தை என்ன செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். பாஸ்டர் அருள்சாமி பாபு அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர் இப்படி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறேன்னாரு, நீங்கள் யாராவது 5 ஊழியக்காரர்கள் சொல்லுங்க. நான் சொன்னேன், அவர்கள் மூலமாக நம்முடைய சபையில் வைத்து சில ஊழியர்களுக்கு கத்தர் நம்முடைய ஐக்கியத்தில் வருகிறவர்களுக்கு உதவி செய்தோம். இதெல்லாம் கத்தர் இப்படி கிருபத்தை செய்தார். நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம், கத்தர் ஒரு நாள் தம்முடைய ஊழியக்காரரை பட்டினியினால் வருந்த விடுகிறவர் அல்ல, நீதிமானை பசியினால் வருந்த விடுகிறவர் அல்லன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஊழியக்காரனை விடுவாரா? ஒருவேளை சில நாட்கள் அந்த பாதையில் நடத்தியிருக்கலாம், ஆனால் கத்தர் ஒரு நாளும் அதே வழியில் தொடர்ந்து நடத்துகிறவர் அல்ல. ரெண்டாவது காரியம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கையின் கிரியைகளின் மேல் எப்படி இருக்கும், பிரியமாயிரும். நம்ம எல்லா ஊழியக்காரன் நான் விவரித்து சொல்லவில்லை, கைகளின் கிரியைகள் எதுவோ அதெல்லாம் கத்தர் ஆசீர்வதி. நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் தேவனாய கத்தர் உனக்கு என்ன செய்வார், ஆசீர்வாதம் கட்டிடுவார் என்று சொன்னார். கத்தர் லேவியை ஆசீர்வதிக்கிறவர். அடுத்தது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாக எழும்புகிறவள் திரும்ப எழுந்திராதபடி அவருடைய இருப்புகளை என்ன செய்யும், நொறுக்கிவிடும். மோசையுடைய ஜெபம். இதற்கெல்லாம் காரணம் என்ன, அவர்கள் நம்முடைய வசனத்தை என்ன செய்தார்கள், கைகொள். நாம் வசனத்தை கை கொள்வோமானால் நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. வசனத்தில் பாருங்க, மல்கியா தீர்க்கதரிசி சொல்லும்போது அதை இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிப்போமா, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 வருவோம். ரெண்டாம் அதிகாரம் 4 வசனத்தை பாருங்கள், லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படி இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்திற்கும் பயந்தும் இருந்தான், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தருடைய. லேவியின் வாயிலே காணப்படுவது என்ன, கர்த்தருடைய வசனம். அப்ப அந்த வசனத்தை நாமும் கை கொண்டு மற்றவர்களுக்கும் போதிப்போமானால்
சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் கலந்து வரும். கடைசி புஸ்தகமாக வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வருவோம். நான் விஸ்தரித்து சொல்ல விரும்பவில்லை நேரமில்லாதபடியினாலே. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக. யாருக்கு? யாருக்கு? வசனத்தை கை கொண்டவர்களுக்கு, வேற யாருக்கும் அல்ல. அப்ப யார் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்கிறார்களோ, தாவீது சொல்கிறார் 119:1, உடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியம். கர்த்தருடைய வசனத்தை கை கொள்கிற மனுஷன். நான் இன்னும் நிறைய சொல்ல நேரம் இல்லை, இதோடு முடிக்கிறேன். ஒரு புதிய ஆசீர்வாதம். நாம் புதிய வருஷத்தினுடைய 2வது மாதத்தில் வந்திருக்கிறோம். வந்திருக்கிற நமக்கு ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை என்ன செய்ய மாட்டான். நான் இதோடு நிறுத்துகிறேன். நாம் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்வோம். இந்த வருஷத்தில் ஒருவனும் கர்த்தர் நமக்காய் திறந்த வாசலை என்ன செய்ய முடியாது, அடைக்க முடியாது. காரணம், அவர்தான் தாவீதின் திறவுகோலை உடையவராக இருக்கிறார். மேல் வசனத்தில் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். தன்னை சபைக்கு அறிமுகப்படுத்தும் போது அவர் சொல்கிறார், இந்த வசனத்தை வாசிப்போமா, 7வது வசனத்தை, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோள்களை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. 7 சபைகளுக்கு வித்தியாசமான நிலைமைகளிலே தன்னை அறிமுகப்படுத்துகிறார். தான் யார்? 7:3 வாசித்தேன். 7 சபைகளுக்கும் தான் யார் என்பதை அறிமுகப்படுத்தி விட்டுதான் மற்றவர்கள் எல்லாம் சொல்லுகிறார். தன்னை அறிமுகப்படுத்திக்கும் போது சொல்கிறார், நான் யார்? பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோள்களை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை என்ன செய்திருக்கிறேன். அருமையான ஊழியக்காரரே, நீங்கள் கர்த்தருக்காய்ப்பட்ட பிரயாசங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். காடுகள், மலைகள், மேடுகள் எல்லாம் ஏறி நீங்கள் எத்தனை பிரயாசப்பட்டீர்களோ, எத்தனை பேருடைய வீட்டுக்கு போய் ஜெபித்து அவர்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார், அந்த எல்லா பிரயாசங்களையும் அறிந்திருக்கிறார். ஒருவேளை ஏழ்மையான நிலைமையிலே நீங்கள் காணப்பட்டிருக்கலாம், நெருக்கத்தின் பாடுகளின் வழியாக நீங்கள் கடந்து போய் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். தாவீது 139வது சங்கீதத்தில் சொல்கிறாரே, தேவனே என்னை ஆராய்ந்து என்னை அறிந்திருக்கிறேன், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் என்ன செய்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன், என் நினைவுகளை தூரத்திலிருந்து என்ன செய்கிறேன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உடைய கை என்னை பிடிக்கும், நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கேயும் என்னை பிடிப்பேன். அருமையானே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். ஒருவேளை இந்த காலை வேளையில் நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் ஊழியர்களாகி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் நிலைமைகளை அறிந்தவர் இந்த காலை வழியில் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ என் வசனத்தை என்ன செய்யலை, கை கொண்டபடியினாலே. நன்றாய் கவனியுங்கள், கை கொள்ளாமல் போகவில்லை, கொஞ்சம்தான் பலன் இருந்தது, ஆனாலும் நீங்கள் அதை என்ன செய்தீர்கள், கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டீர்கள். ஆகையினாலே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார், ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த 20:22 ஒருவனும் அதை என்ன செய்ய முடியாது, எந்த மனுஷன் எந்த கொம்பனானும் அதை அசைக்க அதை செய்ய முடியாது, பூட்ட முடியாது. அருமையானே,
ஒரு வசனம் என் இருதயத்துக்குள்ள வந்தபடியினால நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்படி சொல்லிட்டே போனால் நிறைய வசனம் என் இருதயத்துக்குள்ள வருகிறது, ஆனாலும் என்னை அடக்கி கொள்கிறேன். வசனத்தை வாசிப்போ. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4 வாசிப்போமா? 2-3 வசனங்கள். நியாயாதிபதிகள் 4:2-3 வசனங்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரிலே ஆளுகிற யாபீர் என்னும் கானானியுடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவருடைய சேனாபதிக்கு சிசரா என்று பேர். அவன் புரஜாதியுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு தரகங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார். எத்தனை ரதம்? 900 ரதங்களாங்க. அருமையானே, ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? நான் வேற எதையும் சொல்ல விரும்பவில்லை, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். 15 வசனத்தை பாருங்கள். கர்த்தர் சிசராவையும் அவருடைய எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனார். எத்தனை ரதத்தோடு வந்தான்? 900 ரதத்தோடு கூட. ஆனா இப்ப எப்படி போறான்? கால்நடையாய் போகிறான். அவனால் ஒன்றும் இஸ்ரவேலை செய்யவே முடியவில்லை. அந்நாட்களிலே நியாயாதிபதியாயிருந்த தெபோரால் கர்த்தருடைய வார்த்தையை சிசராவுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் உன் கையிலே அவர்கள் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த காலைவெளியில் கர்த்தர் நம்முடைய கையிலே சத்துருக்களை ஒப்பு கொடுத்திருக்கிறவர். எத்தனை ரதத்தோடு வரட்டுமே, ஒன்றும் என்ன செய்ய முடியாது, நம்மை சேதப்படுத்த முடியாது. இன்னொரு ரதத்தை கூட சொல்லி நான் முடிச்சிடுறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12 மன்னிக்கணும், 14 6 வசனத்தை வாசிப்போமா? 6-7 வசனங்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டி கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்துள்ள மற்ற ரதங்களையும் சகல ரதங்களையும் அவள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டி கொண்டு போனார். ஆனால் நடந்தது என்ன? அங்கே வசனத்தை அதை மட்டும் வாசித்து முடிச்சிருவோமே. 14 வாசிப்போமா? 25 வசனத்தை வாசியுங்கள். அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கடலவும் அவர்கள் தங்கள் ரதத்தை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போம், கர்த்தர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசையை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்களின் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படி உன் கையை சமுத்திரத்தின் மேல் என்ன செய்ய நீட்டு. 28 வசனத்தில் கடைசி பகுதி, அவர்களில் ஒருவனாயிலும் தப்பவில்லை. 900 ரதம் வரட்டும், 600 ரதம் வரட்டும், நம்முடைய தேவன் தம்முடைய ஞானத்தினாலே நமக்காய் பட்சத்தில் இருந்து நமக்காய் கிரிய செய்கிறவராய் காணப்படுகிறவர். ஒரு ரதத்தை குறித்து பயப்பட வேண்டாங்க, 1000 ரதமே வரட்டும். ஆனால் தேவ ஊழியர்களே, நாம் கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியர் செய்வோமானால் ஒரு ரதம் நமக்காய் வரப்போகிறது, அக்னிமயமான ஒரு ரதம். எலியாவை சுழல் காற்றில் என்ன செய்தது? ஏற்றி கொண்டு போயிற்று. அந்த ரதத்திலேயே நாம் போகும்படியாய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நான் கடைசியாய் சொல்லுகிற காரியம், எந்த ரதத்தை குறித்து பயப்பட வேண்டாம். நமக்காய் கர்த்தர் ஆகாயத்தை ரதமாய் மாற்றி அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே நாமும் அவரை சந்திக்கும்படி என்ன செய்ய போகிறோம்? போக போகிறோம். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.